ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லைஃப்ல வந்து எல்லாருக்குமே சில லக்கி விஷயங்கள் இருக்கும். ஸோ அது வந்து சில பேருக்கு வந்து அவங்க நாய்க்குட்டியா இருக்கும், இல்லைன்னா அவங்க போடுற கலர் ட்ரெஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. லக்கு எங்க அம்மா காலையில வந்து எங்க அம்மா மூஞ்சி பார்த்தா எனக்கு லக்கா இருக்கும், இல்லைன்னா வீட்டுல இருந்து வெளியே போகும்போது என் அண்ணன் மூஞ்சி பார்த்தா லக்கா இருக்கும். அப்படி வந்து ஒரு லக்கி ஃபிஷ் வச்சுதான் ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கான்செப்ட் கண்டிப்பா தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் வந்ததே இல்லை. அது மாதிரி எனக்கு வந்து கட்டப்பா கானம் வந்து ரொம்ப ரொம்ப லக்கியான ஒரு படம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, கட்டப்பா கானம் வந்து பண்ணும்போது எனக்கு ஹிந்தி படம் வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ எனக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் என்னோட லைஃப்லயே. எனக்கு ஹிந்தி படம் எதுவும் புக் ஆகலைங்க. இப்படி இந்த படம் கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தமிழ்ல நிறைய நல்ல ப்ராஜெக்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கே வந்து நிச்சயம் நான் தயார் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படத்தோட டைரக்டர் மணி சையோன், அவர் வந்து எனக்கு நாயகல் ஜாக்கிரதைக்கு முன்னாடி இருந்தே வந்து நல்லா பழக்கம். ஏன்னா நானே படம் பண்ணிட்டதுக்கப்புறம் நாயகல் ஜாக்கிரதைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 3 வருஷம் ஒரு கேப் விட்டுருந்தேன். சரி, நல்ல படம் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து ஆடியன்ஸுக்கு திரும்ப நம்ம கம்பேக் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு நிறைய கதைகள் கிட்டத்தட்ட ஒரு 200 கதைகள் கேட்டதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணது வந்து 2 கதை. அதில் ஒன்று வந்து நாயகல் ஜாக்கிரதை, இன்னொன்று வந்து மணி சையனோட இன்னும் வேற ஒரு ஸ்கிரிப்ட். பட் அந்த நேரத்தில் ஏன் பண்ண முடியலன்னா கொஞ்சம் பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ். அப்போ என்னோட மார்க்கெட் இருந்த டைம் அந்த சுச்சுவேஷனுக்கு வந்து கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஸோ அந்த கதை அப்போ பண்ண முடியல. அது இந்த சப்ஜெக்ட் கட்டப்பா காணும் சப்ஜெக்ட் கிடையாது, அது வந்து டோட்டலாக வேற ஒரு சப்ஜெக்ட். ஸோ திரும்ப ஜாக்சன் துறை ஷூட்டிங் போயிட்டு இருக்க டைம்ல மணி வந்து ஒரு நாள் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்குங்க கேட்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு. சரி, என்ன பேசுங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இது ஃபிஷ் பேஸ் பண்ணி ஒரு கதைங்க அப்படின்னாரு. ஐயோ சார், இப்பதான் நாயை வச்சு ஒரு படம், அப்புறம் பேயை வச்சு ஒரு படம், இப்ப திரும்ப மீன் வச்சு ஒரு படம், ஏதாவது கலைப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்ல இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. நீங்க கதையை கேளுங்க, ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். நாயகர் ஜாக்கிரதையோட தாக்கம் எதுவுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஸோ ஒரு நாள் வந்து கதையை வந்து ரொம்ப டீட்டெயிலா நரேட் பண்ணாரு. கேட்டதே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு கான்செப்ட். இன்னைக்கு வந்து நிறைய பேர் வீடுகளில் வளர்த்தக்கூடிய அந்த ஒரு அரவானாங்கிற அந்த வாஸ்து ஃபிஷ், அதாவது லக்கி ஃபிஷ், நிறைய பேர் நம்பக்கூடிய அந்த ஒரு மீனை பேஸ் பண்ண ஒரு கதை. ஸோ அந்த ஃபிஷ்ஷை வந்து ஃபஸ்ட்டு யாருக்கிட்ட இருக்கு, அவங்க லைஃப் எப்படி இருக்கு, அப்புறம் அந்த ஃபிஷ்ஷு வேற யார்கிட்ட போகுது, அவங்க லைஃப் எப்படி மாறுதுங்கிற மாதிரி ஒரு ட்ராவல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இது வந்து கண்டிப்பாக பண்ணணுங்கிற மாதிரி டிசைட் பண்ணேன். இந்த படத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் எனக்கு பேரா பண்ணியிருக்காங்க. நீங்களே சாங்லெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக மற்ற படங்களில் நான் வந்து கொஞ்சம் நாய் கூடயும் பேய் கூடயும் ரொமான்ஸ் பண்ணியிருப்பேன். முதல் முறையாக ஒரு ஹீரோயின் கூட நல்லா ரொமான்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஷையாக தான் இருந்தேன். பட் அவங்க வந்து ரொம்ப ஜோபிலாக பழகி நல்லா என்ன சிபி நீங்கள் ரொமான்ஸே பண்ண மாட்டேங்கிறீங்க, ஜாலியாக இருங்க, ஃப்ரீயாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறைய என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அவங்க கொடுத்த என்கரேஜ்மெண்ட் தான் இப்போ வந்து இந்த கெமிஸ்ட்ரி வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இல்லை, நான் ரொமான்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். இந்த ஆர்டிஸ்ட் வந்து நம்ம கம்ஃபர்ட்டாக வச்சிருக்கணும் இருந்தாலே வந்து ரொமான்ஸ் மட்டும் இல்லை, எல்லா சீன்லையுமே வந்து நம்ம கூட நடிக்கிறவங்கள வந்து கொஞ்சம் கம்ஃபர்டாக இருந்தா ஆல்மோஸ்ட் நான் நடிச்ச எல்லா ஹீரோஸும் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் நடிச்சது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட்டப்பாவ காணங்கிற பெயர் வச்சது காரணம் என்னன்னா, விஷயம் பேஸ் பண்ணி ஒரு படம் பண்றோம், அந்த மீனுக்கு ஒரு பெயர் வைக்கணும் இல்லையா, அந்த பெயர் வந்து சம்திங் டிஃப்ரெண்டா இருக்கணும். ரெகுலராக வைக்கிற ஒரு பெயரா இல்லாம சம்திங் டிஃப்ரெண்டா அன்னைக்கு கரண்ட்ல ட்ரெண்ட் ஆகிற ஒரு பேர் வைக்கலாங்கிற மாதிரி ஃபீல் பண்ணோம். ஸோ அதனால கட்டப்பா அப்படின்னா நீங்க வந்து பயங்கரமான ரீச், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இன்னைக்கு உலகம் போறா வந்து கட்டப்பாங்கிற நேமுக்கு வந்து நல்ல ரீச் இருக்கு. ஸோ அந்த ட்ரெண்டிங்ல இருக்கன்னா அந்த பேரை வந்து நாங்கள் அதுக்கு செலக்ட் பண்ணோம்.